போதும் போதும்.
ஒண்ணே எடுத்து நம்ம பாதி அனுஷ்கா பாதி சாப்பிட்டோம் ஒன்னு வெச்சிருவோம் எல்லாமே நம்மளே சாப்பிட்டா அப்புறம் நீலா ஒப்பாரியே வெச்சிருவா யாரோட பாக்ஸ் இது பார்க்கவே சூப்பரா இருக்குது ஓ நம்ம லில்லி மல்லியோட பாக்ஸ் இது லில்லி மல்லி கண்டிப்பா ஏதாச்சும் ஸ்பெஷலா தான் வெச்சிருப்பாங்க ஆ நான் தரக்காமலே சொல்லுவேன் இதுல தான் கேக் இருக்குது லில்லி மல்லியோட ஸ்கூல் பேக் விட எப்பமே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் தான் பெருசா இருக்கும் இதுல கண்டிப்பா கேக் தான் இருக்குது தரந்து சாப்பிட வேண்டியதுதான் அனுஷ்கா நான் சொன்னது எப்படி கரெக்ட்டா இருக்குது பாரு ரெட் வெல்வெட் கேக் சூப்பர் சூப்பர் அனுஷ்கா உனக்கு ரெட் வெல்வெட் கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல ஏன் அங்க நின்னுட்டு இருக்க வா ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆ சரி சரி எடுத்துக்கற எடுத்துக்கற நல்லா டேஸ்டா இருக்குது சூப்பரா இருக்குது ஏய் அனுஷ்கா என்ன பா நீயே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க இரு பா நானும் கொஞ்சம் சாப்பிடுறேன் நல்லா டேஸ்டா தான் இருக்குது நம்ம லில்லி மல்லி தான் எப்பமே டெய்லி ஸ்நாக்ஸ் டிஃபரண்ட் டிஃபரண்டா எடுத்துட்டு வராங்க அப்பாடா பாதி ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்டாச்சு போதும் போதும் மூடி வெச்சிருவோம் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்து இருந்த இடத்திலே வெச்சிருவோம் பூஜா இந்த ஸ்ட்ராபெரி போட்ட பாக்ஸ் நம்ம ஆலிஸ் லூபிது தானே இரு இரு இந்த பாக்ஸை நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் ஐ ஓரியோ பிஸ்கட் அனுஷ்கா ஆலிஸ் லூபி ஓரியோ பிஸ்கட் எடுத்து வந்திருக்காங்க ஏய் பூஜா எனக்கு ஓரியோ பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் ஏறி அதுலயே நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம் மொத்தம் 3 பிஸ்கட் இருந்தது அதுல ஒரு பிஸ்கட் நம்ம சாப்பிட்டு ஒரு பிஸ்கட் அனுஷ்கா சாப்பிட்டா இன்னும் ஒரு பிஸ்கட் இருக்குது இந்த பிஸ்கட் வேணா நம்ம ஆலிஸ் பாதி லூபி பாதி எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம பென்ட்லியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் இவன் என்ன எடுத்து வந்திருப்பா இவ ஏதாச்சும் கேக் இல்ல பப்ஸ் ஏதாச்சும் எடுத்து வந்திருப்பானா இரு இரு ஓபன் பண்ணி பாத்துறலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கானா பரவாயில்லை பரவாயில்லை எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை எங்க வீட்டு கிச்சன்ல முந்திரி பருப்பு இருக்கும் அதை எடுத்து வாயில போடும்போது தான் கரெக்டா எங்க அம்மா பாயத்துக்கு வேணும் பொங்கலுக்கு வேணும்னு சொல்லுவாங்க ஆனா இவன் பாரு டப்பா ஃபுல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கான் இத பார்த்துட்டு இந்த பாக்ஸ் சும்மா மூடி வெச்சா அது நல்லா இருக்குமா இதுலயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏய் அனுஷ்கா ஏன் மச்ச மச்ச நின்னுக்கிட்டு இருக்க காயத்துல எப்பமே கண்ணு கருத்துமா இருக்கணும் சீக்கிரம் வா இன்டர்வல்க்கு ரெஸ்ட் ரூம் போறவங்க எல்லாம் வந்துட்டா நீ என்ன பண்ணுவ சீக்கிரம் வா சாப்பிடலாம் சீக்கிரமா ரெண்டு எடுத்து வாயில போடு அனுஷ்கா பூச்சை பராம எடுத்து சாப்பிடு அப்பாடா பாதி சாப்பிட்டாச்சு சும்மா பேருக்கு நால நாலு பாதாம வெச்சு மூடிடுவோம் இல்ல நான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா குழம்பிக்கிட்டே இருப்பேன் இது யார் பாக்ஸ் ஓ நம்ம பிரீதிடா பிரீதி என்ன எடுத்து வந்திருப்பா சரி ஓபன் பண்ணி பாத்துறலாம் ஓ சிப்ஸ் ஏய் அனுஷ்கா பிரீதி சிப்ஸ் எடுத்து வந்திருக்கா வா வா சிப்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் வா வேண்டாம் வேண்டாம் சிப்ஸ் எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எங்க அம்மா அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அத சாப்பிட்டா பயங்கரமா weight போடும் குண்டாயிடுவாங்க கொலஸ்ட்ரால் வந்துரும் அப்புறம் heart attack ஏ வந்துரும் அதனால நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஏய் என்ன பா ரெண்டு சிப்ஸ் எடுத்து சாப்பிடுறதுக்கு நீ இப்படி பயம் காட்டுற heart attack வரைக்கும் போயிட்ட நீ சொன்னதுக்கு அப்புறம் இத சாப்பிடுறதுக்கு எனக்கே பயமா இருக்குது இருந்தாலும் இந்த சிப்ஸ் பாக்கும்போது எனக்கு நாக்ல எச்சி ஊறுது இத சாப்பிடாம மூடி வெச்சனா என் மனசு கேக்காது அதனால ரெண்டு எடுத்து வாயில போட்டுக்கறேன் உனக்கு வேண்டாம்னா வேண்டாம் ஒரே வார்த்தையில சொல்லிடுப்பா அதுக்கு போய் ஹார்ட் அட்டாக்லாம் குடிட்டு வர நீ சொன்னது கேட்டது எனக்கே இப்படி திக்கி திக்கின்னு பயமா இருக்குது தெரியுமா ஐயோ பூஜா யாரோ வர சத்தம் கேக்குது சீக்கிரம் வா பூஜா சீக்கிரம் வா யாராச்சும் வந்து பாத்துட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை சீக்கிரம் மூடி வச்சிட்டு வா ஐயோ வந்துட்டாங்களா இரு இரு நான் இப்பவே மூடி வச்சிட்டு வந்துறேன் ஒரு நிமிஷம் இரு நிலா உனக்கு நான் மாடல பழம் தரேன்னு சொன்னல வா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் இருங்க மூணு பிஸ்கெட்டுக்காக ஒரு பஞ்சாயத்தே கூட்டுறாங்க பாரு அவங்களுடைய ஒரே பிஸ்கெட் கூட யாரும்
காட் வெரி மச். எனக்கு ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுறதுனாலே ரொம்ப எரிச்சலா இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம மாம் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க ட்ரை ஃப்ரூட்ஸ். நம்ம வேண்டாம் மாதிரி கடவுள் நம்மள கை விடல. வா வெரி நைஸ். அட பாவி, எல்லாரும் ஸ்நாக்ஸ் கம்மியா எடுத்து கட்டி கதறிக்கிட்டு இருக்காங்க. இவனடானா கம்மியா எடுத்து சந்தோஷப்படுறான். இத தெரிஞ்சிருந்தா மிச்சிருக்கிற அந்த பாதாம் முந்திரி எல்லாம் நானே வாயில போட்டுப்பேன் போல இருக்கே. சொல்லபோனா நான் தான் ஸ்நாக்ஸ் 3D சாப்பிட்டேன்னு பென்ட்லி கிட்ட போய் சொன்னா அவன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் னு சொல்வான் போல இருக்கே. ஐயோ ஃபுட் பாய்சன் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சே. இத இப்படியே விட்டா அப்புறம் சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? என்னது கெட்டு போன கேக்கா? ஐயோ அவ ஒரு வாய் சாப்பிட்டதே வயிறு வலின்னு சொல்றா. நம்ம அள்ளி எடுத்து சாப்பிட்டுமே. இப்ப என்ன பண்றது? ஏய் என்னடி பூஜா, உன் பேச்ச கேட்டா அந்த கேக்ல நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டே. இப்ப என்னடி பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குடி. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குடி. ஐயோ இப்ப என்ன பண்றது? மேம் இப்படி என்னது தல சுத்துது வாந்தி வர மாதிரி இருக்குதா? என்ன ஆளாளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனையாச்சு? லில்லி தான் கெட்டு போன கேக்க சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றா. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு திடீர்னு ஹாஸ்பிடல் போறேன்னு சொல்றீங்க? மேம் அது வந்து லில்லி வெச்சிருந்த கேக்க கொஞ்சம் நாங்களே எடுத்து சாப்பிட்டோம் மேம். வாட்? நீயும் அனுஷ்காவும் சேர்ந்துகிட்டு அவளோட கேக்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டீங்களா? என்ன பூஜா அனுஷ்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஸ்நாக்ஸ் எல்லாம் மத்திரடி சாப்பிடுவீங்க? இத நான் என்னன்னு போய் பிரின்சிபல் ரூம்ல சொல்றது. இத நான் போய் சொன்னா நம்ம கிளாஸ் மானமே போயிடும். என்ன ஸ்டூடண்ட்ஸ் இப்படி இருக்காங்கன்னு என்னையே அவர் திருப்பி கேள்வி கேட்பாரு. மேம் ஏதோ விளையாட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டுட்டோம் மேம். ப்ளீஸ் மேம் எங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க மேம். மேம் எப்படியாச்சும் எங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க மேம். எங்களுக்கு பயமா இருக்குது மேம். ஏய் பூஜா அனுஷ்கா, நீங்க தான எங்களோட கேக்க திருடி சாப்பிட்டீங்க. மேம் இந்த கேக்கு கெட்டு போன கேக்லாம் இல்ல மேம், நல்ல கேக்கு தான் மேம். நெல்லிக்கு வயிறு வலிலாம் இல்ல, அவ நல்லா தான் இருக்கறா. இன்னைக்கு இன்ட்ரோல் டைம்ல எங்களோட ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிடலாம்னு ஓபன் பண்ணோம் மேம். எங்களோட கேக்க யாரோ கொதறி வச்ச மாதிரி இருந்தது மேம். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி போய் சொன்னோம். அது மட்டும் இல்ல, ஆலிஸ் லூபியோட பாக்ஸ்ல ரெண்டு பிஸ்கெட்ட காணோம், அப்புறம் நம்ம நிலாவோட பாக்ஸ்ல ஒரு சாக்லேட்ட காணோம், அப்புறம் ஹேமாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல மாட்லம் பழம் முக்கவாசி காணோம் மேம். நம்ம பிரீத்தியோட பாக்ஸ்ல பாதி சிப்ஸ் காணோம், நம்ம பென்ட்லியோட பாக்ஸ்ல நட்ஸ் காணோம் மேம். எல்லாரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல பாதி பாதி காணோம் மேம். அது யாருன்னு கண்டுபிடிக்கதா இது கெட்டு போன கேக்கு லில்லிக்கு வயிறு வலின்னு போய் சொன்ன மேம். பூஜா அனுஷ்கா, நீங்க தான் எல்லாரோட ஸ்நாக்ஸ் 3D சாப்பிட்டீங்களா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இது சும்மா விளையாட்டுக்காக செஞ்சோம் மேம். சாரி மேம்.
எதெதுலதான் விளையாடுறதுன்னு ஒரு வ்யவஸ்தை இல்ல. இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நீங்க தான் கமிங் மண்டே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும். மண்டே மட்டும் இல்ல, அந்த வீக் ஃபுல்லாவே நீங்க தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரீங்க. உங்க வீட்ல சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும், சரியா? இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கற பனிஷ்மெண்ட். என்னது எல்லாருக்கும்?